உனக்கு 50 ரூபா தர, போய் படுத்த பார். ஐயா என்ன கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகியும் இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி, எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா நல்ல வேலை, கண்ட கழுதியை போய் பாத்துருப்ப. நல்ல படம், படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? நிறுத்துறா, ஏன்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற? என்ன இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான் கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கம் தான், அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளை வச்சுக்கிறாங்க. எந்தாங்க உங்க படம்? என்னது போஸ்டரா? போஸ்டர் வந்திருக்கேன் தெரியும் பாருங்க. முடிவு இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம் எப்படி? போஸ்டர் முட்டாளா? படிக்கிறா முட்டாளா? தெரிஞ்சதான பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா? ஐயா பிரிச்சு அடிச்சிருக்கா ஐயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டு. அத பாருங்க. தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது ஐயா. அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். எது தீர்ப்பு சொல்ல? பெரிய நாட்டாமியா? வெளிய சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு ஐயா. இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது எங்க அத்தை மாதிரி தமிழ சத்தியம். சரி போ. தங்கப்ப தக்கம் எனக்கே சொல்லி தர. போஸ்டர் அடிச்ச முட்டாளா? வச்சுக்கலி சொன்ன சரியா இருக்குமோ? சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கடுத்த அளவுக்கு பொழைச்சு வச்சாதீங்கய்யா. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லிருக்க. ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தாலுக்கா தம்பட்டு போட்டு சொல்லிருக்க. அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்ப. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா சாமி? போங்க யா போங்க. எவ்வளவு காலம் வராமையா போயிருவா? கூடவே வந்து கல்லூலி மங்க மாதிரி வாழ்க்கைய மாட்டி விட்டுட்டீங்க வைங்க. அவ்வளவுதான், கல் எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி வந்து கற்பூரத்தை கூட என்னது பாம்ப கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. ஆஹா, இந்த கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா.
அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டல? ஐயா, இந்த லெட்டர் படி. என்ன எழுதியிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. கூட்டு எழுத்து சுருக்கு எழுத்து. என்னடா படிச்ச? படி படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா. அப்பாவுக்கு வேளா வேளைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம். சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா படுறா. தங்கப்பத்தக்கம் ரொம்ப ஏத்தம் தான் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன், இல்லாட்டி கூர் போட்டுருவேன். அம்மா இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவேன்? கூப்பிடுவேன் மாமா. அப்படி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை, உனக்கு அழகு. அம்மா முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு. அது வந்து மாமா, வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. குடுக்கற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலிய பாக்கணும். வயல்ல சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். இது நான் கொத்த தெரியாதுனா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்முட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி போடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பாக்காம வெளிய போய் பத்து காசு சம்பாதிச்சுட்டு வாங்க பாப்போம். ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தனா, நான் கேட்டது நீ குடுப்பியா? என்ன கேப்பாரு? உன்ன வெளியே வர சொல்லுவாரு, இல்லன்னா முத்தம் கேப்பாரு, இல்லன்னா கட்டி பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தையே காணு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தானே சொல்ற.
யோசிச்சுதான் சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்ப போட்டு தூக்கலா காரத்தை போட்டு கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா கொடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேப்பாரு நினைச்சேன். இன்னொருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தேன். பந்தயத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். போடுங்க முடியும். சரி அங்க பார். என்னடா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலங்க அது? மலை தெரியுதுல்ல. அந்த மலையை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் என்னடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு எனக்கு வேலை வேலைங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? டேய் 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 டேய், அது அப்படி இல்லாத அனாதன் சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போடுறேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கனா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி, அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அதை நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா.